நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மந்திரோபதேசம் அந்த உபதேசிக்க பெற்ற மந்திரத்தினாலே ஏற்படுகின்ற பலாபலன்கள், அடுத்து அந்த உபதேச மந்திரங்களை தொட்டு நமக்குள்ளே எழுகின்ற சந்தேகங்கள், கேள்விகள், இவைகளுக்கெல்லாம் விடையை மகா பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்களின் மூலமாக நாம் நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தும் துர்காயை நமக என்கின்ற ஒரு உபதேச மந்திரத்தை சிக்கன பிடித்துக்கொண்ட சந்திரமௌலி என்கின்ற சீடர் எப்படி துர்கையினுடைய தரிசனத்திற்கு ஆளாகி தன்னுடைய ரோகமும் நிவர்த்தியாகி மகாபெரியவருடைய கையாலேயே காப்பு கட்ட பெறுகின்ற அளவிற்கு உயர்ந்தார். அதே போல ஆஞ்சநேய மந்திர உபதேசம் பெற்ற ஒருவர் மகாபெரியவர்கிட்ட வந்து எனக்கு உபதேசமாயிருக்கு, நான் நாள்தோறும் தியானிக்கிறேன், எனக்கு அது சித்தியாகிவிட்டதா என்று தெரியவில்லை அப்படின்னும் பொழுது, அதை பத்தி உனக்கு என்ன கவலை, நீ உன்னுடைய தியானத்தை அந்த மந்திர பிரயோகத்தை நீ செய்து கொண்டே இரு அப்படின்னார். அவருக்குள்ள என்ன கேள்வினா, ஒரு கணக்கு இல்லையா, அளவு இல்லையா, அது அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பயன் இருக்கு இல்லையா, அந்த பயனை தெரிந்து கொள்வதில் என்ன தவறு. இப்ப நான் ஒரு கோடி தடவை சொன்னேன், ஒரு கோடி தடவை சொன்னாக்கா நம்ம சொல்றது பலிக்கும் அப்படின்னு ஒன்று, ஏதாவது ஒன்று ஒரு கோடி தடவை ஒருத்தன் சொன்ன, ஒருத்தன் கை எதன் மேலே பட்டாலும் ஒரு பட்டு போன செடி கூட துளிர்க்கும், இப்படி ஏதாவது ஒன்று வேண்டாமா? அப்போத்தானே இதை பார்த்து விட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஒரு ஈடுபாடு வந்து செய்வார்கள். ஏன்னா நம்ம வாழ்க்கை காமியார்த்த வாழ்க்கை. இந்த உலகத்தில் நாம் வந்து மந்திரோபதேசம் பெறுவதே ரோக நிவர்த்தி, கர்ம விடுதலை, இதுக்காகத்தானே ஒன்றை எதிர்பார்த்து தான் வரோம். என்ன பண்ணுறது, கடவுள்கிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்க முடியும்? எதையும் எதிர்பார்க்காமல் ஒரு காரியத்தை செய்கின்ற அந்த பரம ஞானம் இருக்கே, அது வந்தாச்சுன்னு சொன்னால் அப்புறம் நமக்கு எதுவுமே தேவையில்லையே. இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். அவர் தான் என்ன பண்ணுறார், பெரியவர்கிட்ட கேட்கவும் நீ நம்பிக்கையோடு சொல்லுன்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த இடத்துல சொல்கிறார். சிருங்கேரி பீடாதிபடி நரசிம்ம பாரதி சுவாமிகள்கிட்ட இதே போல ஒருத்தர் வந்து சந்தேகத்தை சொல்லி எனக்கு சித்தி ஆயிடுதான்னு தெரியணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், நீ பாட்டு சொல்லின்றது உனக்கே ஒரு நாள் தெரியும் அப்படிங்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த பதில் திருப்தியாக படலை. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, உனக்கு அந்த மந்திரம் வேலை செய்ய தொடங்கிடுத்தோ அது உனக்கு பயன் தர தொடங்கிவிட்டது அப்படிங்கிறது நீ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த மாதிரி செய். ஒரு பலகை எடுத்து கீழே வச்சு அந்த பலகை மேலே நெல்லை பரப்பி அந்த நெல் மேல் ஒரு காவி வஸ்திரத்தை போட்டு அந்த வஸ்திரத்தின் மேல் அமர்ந்து கொண்டு ஜபம் செய். கீழ் இருக்கக்கூடிய நெல் இருக்கிறது அல்லவா, அது பொரிந்து உமி வேறு அரிசி வேறுன்னு வெளியில் வந்துடும், பொரியும். பொரிஞ்சுடுத்துன்னு சொன்னாலே உனக்கு வந்து உன்னுடைய மந்திர உபாசிப்பு வந்து பயன் தர தொடங்கிவிட்டதுன்னர். கேட்ட உடனே இவருக்கு ஒரு பலத்த ஆச்சரியம். நாம் வந்து ஒரு துணியை போட்டுட்டு அது நெல் மேலே உட்காந்து நாம் உபாசனை பண்ண போக, அப்போ அந்த உடம்பில் ஒரு ஹீட்டு பரவி அது கீழே இறங்கி அடே அப்பா ரொம்ப காலம் ஆகுமோ அப்படின்லாம் அவருக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன செய்தார்னா, அதே போல் பலகையை எடுத்துக்கொண்டு வந்து நெல்லை கொட்டி அதன் மேலே காவி வஸ்திரத்தை விரித்து அதன் மேலே ஏறி அமர்ந்து கொண்டு தனக்கு உபதேசிக்க பெற்ற ஹனுமத் மந்திரத்தை அவர் வந்து ஜபிக்க தொடங்கினார். ஒரு ஆச்சரியம் போல சில மணி நேரங்களிலேயே கீழ் இருக்கக்கூடிய அவ்வளவு நெல்லும் பொருந்து விட்டது. அப்போ தான் அந்த மந்திரம் எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது, அது உடற்கூட்டை எப்படி வந்து ஒரு உஷ்ணகதிக்கு ஆளாக்குகிறது, ஆனால் அதை நாம் உணர முடியாது. இது வந்து ஒரு சாட்சி பூர்வம். இதை அவர் சொல்லி அதே மாதிரி நடக்கும், எல்லாருக்கும் ஒரே மயிர்கூச்சமாக போயிடுது. மகா பெரியவா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சம்பவத்தை சொல்கிறார். தன்கிட்ட கேட்டார் இல்லையா அவர்கிட்ட, இந்த மாதிரி நானும் உனக்கு ஒரு சாட்சி பூர்வமாக சொன்னா தான் நீ நம்புவியா அப்படின்னும் பொழுது, இல்லை இல்லை நான் இதுக்கு மேலே பரிசோதிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு பெரியவர் காலில் அவர் விழுந்து தனக்கு உபதேசிக்க பெற்ற மந்திரத்தை வெளியில் சொல்லாமல் அவர் தொடர்ந்து ஜபம் செய்ய தொடங்கினார். இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், குரு அளித்த மந்திரத்தில் முதல்ல பரிபூர்ண நம்பிக்கை, அடுத்து குரு கிட்ட சரணாகதி, அதுக்கடுத்து தொடர்ந்து ஜபிக்கிறது, இவ்வளோதான். இதுதான் ஒரு சாதகனுக்கு, இது ஆராய்ச்சியே பண்ணக்கூடாது.
ராமகிருஷ்ணரோட உபதேசம் ஒன்று இந்த இடத்துல துணைக்கு வர்றது. இதை வந்து டாக்டர் சொல்கிறார். அதாவது நம்பிக்கை இதுதான் முழு முதல் தேவை. வெறும் ஆராய்ச்சியினால் கடவுளை அடைய முடியாது. ஒரு படி ஒரு படி இருக்குது, அந்த படி பாத்திரத்தில் ஒரு படி பால் தான், அதில் மூன்று படியை நாம் வந்து அடைக்க முடியுமா? ஆனால் ஒரு குழந்தை அந்த குழந்தைகிட்ட போய் நீ அந்த ரூமுக்குள்ளே போகாத, அங்கே ஒரு பூச்சாண்டி இருக்கான்னு சொன்னால் அந்த குழந்தை என்ன செய்கிறது? நம்பிக்கொண்டு அந்த ரூமுக்குள்ளே போகாமல் அப்படியே அதை உட்காந்துக்கிறது. அதே மாதிரி ஒருத்தரை காட்டி இவன் தான் உன் அண்ணா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகமே படுறதில்லை, அது ஏற்றுக்கிறது. அந்த குழந்தை எப்படி ஒரு தாய் சொல்லுவதை துளி கூட சந்தேகப்படாமல் நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறதோ, அதுபோல குரு சொல்லுவதை ஒரு சீடன் துளி கூட சந்தேகப்படாமல் அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ள ஒரு சாதகனை கண்டால் இறைவன் அவனிடம் தயை கொள்ளுகிறான். இவனுக்கு தான் இறைவனோட கருணை ரொம்ப வேகமாக கிடைக்கிறது. ரெண்டு ரிஷிகள் தவம் பண்ணின்னு இருக்கா. அப்போ நாரதர் அங்கே வரார். அவர்கிட்ட இப்போ என்ன பகவான் இப்போ வைகுண்டத்தில் என்ன செய்து கொண்டிருக்காருன்னு அந்த ரிஷிகளில் கேட்குறார். அதில் ஒருத்தர் சொல்கிறார், நாராயணன் வந்து இப்போ ஒரு ஊசியினுடைய காது வழியாக யானைகளையும் ஒட்டகங்களையும் நுழைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் நாரதர். அதில் ஒரு ரிஷி என்ன பண்ணார்னா, நீர் வைகுண்டத்துக்கே போகலை, சும்மா கதை விடுறீர், இதெல்லாம் நடக்கிற விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக்காக பேசினார். ஆனால் இன்னொரு ரிஷி இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொன்னார் தெரியுமா, ஆஹா அற்புதம், பகவானால் முடியாதது ஏதாவது இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அப்படின்னார். ஒருத்தர் தன் அறிவை நம்பினார், இன்னொருவர் பரிபூர்ணமான பகவானை நம்பினார். ஆக நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு இருக்க ஒரு விஷயம், அது வந்து எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை இருக்கு இல்லையா, இதுவே இதில் இருக்க இந்த ரெண்டாவது ரிஷியை போல் நாம் வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய குருபக்தியோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுள் நம்பிக்கையோ இருக்கணும். அப்படி இருந்தால்தான் கடை தேர முடியும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய நாம் பெறுகின்ற மந்திரோபதேசம் இருக்கு இல்லையா, அந்த மந்திரோபதேசம் வந்து சித்திக்கும், பயன் கிடைக்கும், நல்ல விஷயங்கள் எல்லாம் நமக்கு நடக்க தொடங்கும். பெரியவர் வந்து தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சீடர்களுக்கு சந்தேகம் வரும் பொழுது எப்படியெல்லாம் தீர்த்து வைக்கிறார், எத்தனை உதாரணங்கள், எத்தனை கதைகள், எத்தனை சம்பவங்கள், அவைகளையெல்லாம் சொல்லி சொல்லி. அதே சமயம் இது என்னன்னாக்கா, இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம், தும் துர்காயை நமக என்கின்ற மந்திரோபதேசத்தை அவர் எப்போ செய்தார்னா, அவர் மேனியோடு இருக்கின்ற காலத்தில் அல்ல. அவர் 1994 ஜனவரி 8 முக்தி அடைஞ்சிட்டார். ஆனால் 2000 தன்னுடைய பக்தனுக்கு கனவில் வந்து வழிகாட்டுகிறார். அப்படின்னா இவாள்லாம் வந்து எந்த காலத்திலேயும் இவர்களுடைய ஆத்மா இருக்கிறதே, அது ஒரு பக்கம் பரகதி அடைந்து இன்னொரு பக்கம் தன்னை நம்பி தன்னை துதிக்கின்ற பக்தர்களுக்கு சீடர்களுக்கு வழி காட்டுவதற்காக அது நமக்கு சமீபத்திலே இருக்கு, நம்ம கூடவே இருக்கு. அப்போ நமக்கு என்ன கவலை? ஒரு குரு நமக்கு வந்து உற்ற துணையாக இருக்கார், நமக்கு வழிகாட்டுறதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னும் பொழுது அதை விட நமக்கு வந்து ஒரு பெரிய ஏதாவது இருக்க முடியுமா? நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல 3 விஷயங்கள் நம்மிடம் இருந்தால் நம்மளை யாரும் ஒன்றும் எதுவும் பண்ண முடியாது. குரு அளித்த மந்திரத்தில் நம்பிக்கை, குருவிடம் சரணாகதி, இடைவிடாத ஜபம், இதுதான் அது. இந்த 3 இருந்தால் நமக்கும் நம்ம வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்களையும் நாம் வெற்றி கொண்டு விட முடியும் அப்படிங்கிறதான இந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்ற உண்மை இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.